ஆதியில முற்றறிவாக இருந்தது, இங்க சிற்றறிவாக சின்ன அறிவாக அந்த எல்லை வரைக்கும் அந்த இயக்கம் வரையில ஒரு அமைப்பு ஒரு தன்மை, அது இயங்கி பெற்ற தன்மை. அது இயக்கத்துக்கு ஒழுங்கு என்றால் ஒரு செகண்டுக்கு இத்தனை கோடி தடவை சுற்றும் என்று சொன்னால் அதாய் இயக்க ஒழுங்கு. அப்படியே அணுமுதல் கொண்டு அண்டையீராக அந்த அறிவோட தான் எல்லா பொருளும் இருக்கிறது. அறிவில்லாத பொருள் இல்லை. இதை முதல்ல மனசுல வச்சுக்கொள்ளணும். அதன் பிறகு இது ஒன்றோடு ஒன்று கூடி ஒரு ஜீவனாகி அந்த ஜீவன்ல ஜீவகாந்த சக்தி ஏற்பட்டு அதே அறிவு அந்த ஜீவகாந்த சக்தியின் ஓட்டத்தினால அணுச்சிதவு ஏற்படும் போது ஷார்ட் சர்க்குட் மின்குறுக்கு ஏற்பட்டு உணர்தல் இன்பமா துன்பமாக உணர்ற நிலைக்கு வந்தா அது ஜீவன் சொல்றோம், உயிர்கள் சொல்றோம். அந்த உயிர்லையும் பொருளை உணர்தல் இன்ப துன்ப அனுபவித்தல் ஒன்றுக்கொண்டு உள்ள வேறுபாடு கணித்தல் இது மூன்று தன்மை இருக்கு. அதுதான் எல்லா உயிர்களுக்கும் உள்ளது. மனிதன் அதே அறிவு மூன்று தளமாக மூன்றாவது தளமாக வருது. பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்ற அமைப்பு தன்மை இயக்க ஒழுங்கு இல்லை, அதோட உணர்ச்சி நிலையும் இருக்கிறது. பொருள் உணர்தல் இன்பதுன்ப அனுபவித்தல் வேறுபாட்டை கணித்தல் அதுவும் இருக்கிறது. இரண்டாவது தளமும் வந்தாச்சு. மூணாவது தளம் தான் இப்ப ஆறாவது அறிவு. அது என்ன? அறிவையே அறிந்து கொள்வது, மனமாக இயங்குவது அதுவேதான். மனமாக இயங்கியதெல்லாம் பதிவாக பெற்று உயிர் சக்தியில தன்மையாக இருப்பு வச்சுக்குது. அது ஆங்கிலத்தில் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. இது அடி மனம்னு சொல்றோம். அதான் உயிர். இங்கே மனம், இங்கே உயிர். இங்கே மனம், இங்கே அறிவு. இதே அறிவு அதற்கு மூல நோக்கி எல்லாம் வல்ல இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் போது பிரம்மமாக மாறுகிறது. அதுவேதான் பிரம்மம். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் கருத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சந்தேகமின்றி அகத்தது உணர்வானை, அகம் என்றால் உயிர், உயிர் உட்பொருளாக உள்ள பிரம்மத்தை தெய்வநிலை உணர்ந்து கொள்பவனை என்ன, அவனே தெய்வம்னா அவனை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல்னா தெய்வம் அறிந்தான் அதுவான். தெய்வம் அறிந்த போது இவனை அறிந்தால் இவனே அவனாக இருப்பதை கண்டுவிட்டான் என்றால் அவனே தெய்வம்னா என்பது ஒப்புக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, நாம மனோ சக்தி என்றால் என்ன? இங்கே மனம், இங்கே முனை மனம், அங்கே அடி மனம், உயிர் அல்லது அறிவு. அப்ப அறிவு என்பது மனத்தால் அறிந்த எல்லா அனுபவங்களையும் பதிவுகளையும் கொண்ட ஒரு ஸ்டோர் ஹவுஸ். அறிவு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். அதன் பிறகு அதற்கு முன்னே தோற்றுவாயாக இருந்த நிலையில தன்னுடைய மூலத்தை உணர்ற போது தெய்வம். அப்ப தெய்வம், அறிவு, மனம் இந்த மூன்று நிலையிலே இயங்கிக் கொண்டு இருப்பது அறிவுதான், மனம்தான். எல்லை கட்டியதனால சிறுத்து போச்சு மனம், குறுகி போச்சு, வலுவை வந்து விட்டது. இந்த உடல் வரையில தான் நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால இந்த கை கால் வலு வரைக்கும்னா இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று எல்லை கட்டியாச்சு. இந்த உடலை கலந்து உயிருக்கு போனா இது இங்கேயோ இருந்து இத்தனை காலம் பரிணாமத்தால வந்திருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு அதிலேயே நுழுங்கி நுழுங்கி நின்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த அறிவுக்கு வந்துவிடும்.